ஐபிஎல் 2020 டெய்லியும் மேட்ச் நாங்கள் தமிழ் திமிரு அப்படிங்கிற சேனலில் லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐபிஎல் மேட்சோட ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்டான லைவை பார்க்கணுன்னா தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலில் 7:30 வந்துடுங்க. ஸோ அங்கே லைவ் போடப்படும். தற்போது தமிழ் சினிமாவையே ஆட்டி படைத்து வருபவர் தான் பைல்வான் ரங்கநாதன். தற்போது பைல்வான் யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வராரு. இந்த சேனல் மூலமாக இவர் நிறைய காசு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சினிமாவில் உள்ள நடிகர் நடிகைகளோட கிசுகிசுகள் மற்றும் அந்தரங்க விஷயங்களை தன்னோட யூடியூப் சேனல் மூலமா பைல்வான் சொல்லிட்டு வராரு. இதனால இவரது சேனலை பலரும் பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பைல்வான் மீது சினிமா பிரபலங்கள் பலரும் கோபத்துல உள்ளனர். மேலும் இதை தடுக்க பல முயற்சிகளும் செஞ்சிருக்காங்க. ஆனா யாருமே என்ன அடக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு கிசுகிசு செய்திகளை பைல்வான் வெளியிட்டுட்டே வராரு. நடிகை கஸ்தூரி, ராதிகா என பலர் இவரது யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட்களாக வந்திருக்காங்க. இந்த நேரில் சமீபத்துல நயன்தாராவை பத்தி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். அதாவது நயன்தாராவுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இல்லை எனவும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவரும் வாடகை தாய் மூலமா தான் பெற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் சொல்லியிருந்தாரு. மேலும் பாலிவுட் நடிகைகளான பிரியங்கா சோப்ரா, ஷில்பா செட்டி ஆகியோரும் வாடகை தாய் மூலமா தான் தன்னோட குழந்தைய பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த செய்தி பெரிய சர்ச்சையை கொண்டு வந்தது. மேலும் நயன் ரசிகர்களால பல கடுமையான விமர்சனங்களால பைல்வான் தாக்கப்பட்டார். இந்த நிலையில சினிமாக்காரர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்கள் குடும்பம் என் கையில் தான். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அவர்கள் என்னிடம் தைரியமாக சண்டைக்கு வரலாம், மாறாக உண்மையாக உள்ளதால் என்னை எதுவும் அவர்களால் செய்ய முடியாது அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் தைரியமா சொல்லியிருக்காரு. மேலும் பல நடிகைகளோட அந்தரங்க செய்திகள் எல்லாம் என் கையில் தான் உள்ளது, அதனால் தான் நான் தைரியமாக உண்மையை சொல்கிறேன், இதனால் தான் என்னை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள் அப்படின்னு தெனாவட்டா திமுரா சொல்லியிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். சோ இவர் பேசியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.